இறை ஆசீரும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். 7ஆம் தேதியிலிருந்து மகாவலிபுரத்திலே ஜோ அனிமேஷன் மையத்தில் ஏறக்குறைய 150 ஆயர்கள் ஒன்றாக கூடி இக்காலகட்டத்திலே இந்தியாவிலே நம்முடைய நற்செய்தி பணியானது எவ்வாறு செயலாக்கப்படுத்த வேண்டும் என்பதை கலந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியானது எல்லா வகையிலும் பயன் தரும் முயற்சியாக அமைய உங்கள் அனைவரையும் எங்களோடு இணைந்து விசேஷமாக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல பரமதந்தையே, நீர் எங்களை படைத்து காத்து பராமரித்து உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பினை தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு உம்முடைய திருமகன் வழியாக விட்டு சென்ற நற்செய்தியின் பணியை தொடர்ந்து நடத்த ஆவலாக இருக்கின்றோம். அந்த பணியின் புனிதத்தன்மையையும் முக்கியத்தையும் அதை நல்ல விதமாக செயல்படுத்தவும் அதற்கு தேவையான வழிமுறைகளை கண்டுபிடிக்கவும் ஆயர்கள் ஒன்றாக இணைந்து அன்னை மரியாளுடன் எவ்வாறு அப்போஸ்தலர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபித்தார்களோ அவ்வாறு ஜெபித்து இந்த ஆய்வு கூட்டத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பின் இறைவா, நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியானது எல்லா வகையிலும் பயன் தரும் முயற்சியாக இருந்து நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு வழிமுறையும் கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பயன் தருகின்ற ஒரு முயற்சியாக அமையவும் தூய ஆவியின் அருளால் ஆயர் பெருமக்கள் தொடர்ந்து அவர்களது பணியை சிறப்புற செய்யவும் அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அன்பின் இறைவா, உம்முடைய ஆவியானவரின் மூலமாக ஆயர்களின் உள்ளங்களை நிரப்பி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறவும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் நற்செய்தியின் பணியாக சான்று பகருகின்ற பணியாக அமைய அவர்களுக்காகவும் அவர்களோடு ஒன்றாக இணைந்து இந்த பேரவை கூட்டத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் அனைவரும் இந்த பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆயர்கள் எடுத்திருக்கும் இந்த முயற்சியானது எல்லா வகையிலும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கு இந்திய நாட்டிலே பயன்தர அந்த அன்னையின் பரிந்துரையை நாடி உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் சக்தியையும் ஞானத்தையும் பொறுமையையும் கொடுத்து நடந்து கொண்டிருக்கும் இந்த பேரவை கூட்டமானது எல்லா வகையிலும் நல்ல விதமாக பயன்தர உம்மை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம்.